மாணவர்களே, இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து காவல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார். என்ன செய்யணும்? விழித்திருந்து காவல் செய்ய வேண்டும். முதலாக விழித்திருந்து காவல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக விழித்திருந்து காவல் செய்ய வேண்டும். மாற்றுவர் செய்தி 13 32-37 வரை உள்ள திருவசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் 13:32-37. ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதர்களுக்கோ மகளுக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடுப்பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தன் வீட்டை விட்டு வெளியேறும் போது தன் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயு காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோல நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். பார்த்தீங்களா, என்ன அருமையான ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றார். நெடுப்பயணம் செய்யும் செல்வந்த ஒரு உயர்குடி மகன் தன்னுடைய பணியாட்களுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு அவன் சொல்றது என்னன்னு சொன்னா, அவங்கவுங்க வேலையை செய்துட்டு விழிப்போடு காவல் செய்யுங்கள் என்று சொல்லி போகின்றார். விழிப்போடு காவல் செய்யுங்கள். நான் உங்களுக்கு சொல்றதே எல்லாருக்கும் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற? விழிப்போடு இருந்து காவல் செய்யுங்கள். சொல்லுங்க பார்ப்போம். விழிப்போடு இருந்து காவல் செய்யுங்கள். என்ன சொல்வாங்களே, ஆண்டவர் தம் வீட்டின் உடமைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் காவலனாக ஏற்படுத்தியுள்ளார். அவருடைய வீட்டின் அவருடைய சொத்துக்கு, அவருடைய பொருட்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளார். நீங்க ஒவ்வொருவரும் அச்சு நடுக்கத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை. நீங்க ஒரு குடும்பத்தினுடைய தலைவனா இருக்கிறீர்களா? அந்த தலைவனுக்குரிய கடமை என்ன கடமை? அந்த குடும்ப தலைவன் போல பொறுப்புள்ளவனாக நடத்தல், மனைவிக்கு ஏற்ற கணவனாக நடந்து கொள்ளுதல், பிள்ளைகளுக்கு ஏற்ற தகப்பனாக நடந்து கொள்ளுதல், கடின உழைப்பு, வருமானம், ஈட்டிய வருமானத்தை பொறுப்போடு கூட செலவு செய்து பிள்ளைகளுடைய நலனிலும் குடும்ப நலனிலும் கவனத்தை செலுத்துவது, இதுதான் ஒரு தந்தைக்குரிய, ஒரு குடும்ப தலைவனுக்குரிய கடமை. நீங்கள் ஒரு வீட்டு தலைவியோ, அந்த தலைவிக்குரிய கடமை. கணவனுக்கு ஏற்ற, கணவனுக்கு உகந்த ஒரு மனைவியாக வாழ்வது தலையாய கடமை. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உகந்த ஒரு தாயாக, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக, அந்த பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய ஒரு ஆசிரியையாக விளக்க வேண்டியது ஒரு தாய்க்குரிய, ஒரு குடும்ப தலைவருக்குரிய கடமை. பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்ன கடமை? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, உங்கள் கடமையை கண்ணும் கருத்தும் செலுத்துகிற பிள்ளைகளாக, எதிர்காலத்தை பற்றி பொறுப்புள்ள பிள்ளைகளாக, உங்கள் உடல் மூலம் ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை கொடுக்கின்றார். நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த உடல் நலத்திலும் ஆன்ம நலத்திலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய பணி வாழ்க்கையிலும், எங்கெங்கெல்லாம் நீங்க பணி செய்வீங்களோ, ஒரு அலுவலகத்துல பணி செய்தால் அந்த அலுவலருக்குரிய பிரமாணிக்கமும், அதற்குரிய காவலும். நீங்க ஒரு போர் வீரனா இருந்தா போர் வீரனுக்குரிய பணி, நீங்க ஒரு விவசாயியா இருந்தா அதற்குரிய பணி, எங்கெங்க ஆண்டவர் உங்களை பணியில நிறுத்தி இருக்கின்றாரோ அந்தந்த பணியிலே நீங்கள் விழிப்போடு காவல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். சொல்வாங்களே, அப்படி விழிப்போடு இருந்து நீங்க காவல் செய்யணும். ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை கட்டிக்காக்கலாம், குடும்பம் உடஞ்சு போகும். குடும்ப தலைவி குடும்பத்தை காவல் செய்து கட்டிக்காக்கலாம், குடும்பம் உடஞ்சு போகும். வாலிப பிள்ளைகள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை காவல் செய்து கட்டிக்காக்கலாம், வாழ்க்கையை நாசமா போயிடும். ஒரு போர்வீரன் பொறுப்போட போறேன்னு சொன்னா நாடு சின்ன சின்னமாக மாறி போடும். இப்படி நான் உங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமையை சரிவர நிறைவேற்றாமல் போனால் பெரிய நஷ்டத்தை சந்திப்பது நிச்சயம் நிச்சயம் உறுதியானது. இதுல ஒரு மாற்றம் இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் செய்யறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய கான்வென்ட்ல நான் வாழ்ந்தேன். நல்ல பெரிய கான்வென்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் உள்ள கான்வென்ட், நல்ல வாட்ச்மேன், நல்ல வாட்ச்டார், நல்ல ஒரு காவல் நாயோட இருந்தது. ஒரு ராத்திரி பெரிய திருடு போயிடுச்சு கான்வென்ட்ல. காலையில எழுந்து பார்த்தாக்க எங்களால நம்பவே முடியல. வாட்ச்மேன் இருந்தோம், நல்ல ஒரு செக்யூரிட்டி இருந்தோம், பெரிய நாய் இருந்தோம், எப்படி இந்த கொலை நடக்க முடியும்? பாத்தாக்கு என்ன நடந்திருக்கு அன்று ராத்திரி, வாட்ச்மேன் வந்து நாயை அவிழ்த்து விட வேண்டிய நேரத்துக்கு முன்பாகவே படுத்து தூங்கிவிட்டார்.
நாயும் கட்டி போட்டு விட்டு அவரும் தூங்கிவிட்டார். என்ன நடந்தது? கான்வென்ட் சூறையாடப்பட்டது. இப்படி தான் பெரியமானவர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் விழித்திருந்து காவல் செய்யலன்னு சொன்னா பல காரியம் சூறையாடப்படும். வேதாந்தத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். நம்முடைய ஆதி பெற்றோரை ஆண்டவர் அருமையாக படைத்தார். அழகான ஒரு ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே அவர்களை வைத்து இதை ஆண்டு அனுபவிங்க, ஆனா இதை நீங்க காவல் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார். அனைத்தையும் ஆண்டு உங்கள் ஆளுகைக்கு கீழ்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்தார். என்ன என்ன செய்தது? ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேனும் தோட்டத்தை காவல் செய்வதற்கு பதிலாக அவர்கள் விழிப்போடு இருந்து காவல் செய்யாமல் திருடனை உள்ளே போட்டுவிட்டார்கள். யார் அந்த திருடன்? அவன் தான் சாத்தான். அவன் திருடனும் அவன் பொய்யனும் பொய்க்கு அப்புறமாக இருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் அவனை பற்றி சொல்கின்றது. அவர்கள் விழிப்பாய் இருந்து தோட்டத்தை காவல் செய்யாததால் இந்த திருடன் உள்ளே நுழைந்தான். அவன் இந்த வனத்தையே திருடிக் கொண்டான். பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் பரிசாக பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த வனத்தையே இழந்தார்கள், இறை அறத்தையும் இழந்தார்கள். குடும்பத்துக்குள்ளாகிய நீங்க உங்க வீட்டுக்குள்ள எந்த திருடனை அனுமதித்திருக்கிறேன் என்பதை சற்றே சிந்திக்கும்படியா அவங்களை நான் அழைக்கின்றேன். இந்த திருடன் சொல்றவன் உங்களுடைய அணிவித்து ராத்திரில கருப்ப வருவான் மட்டும் நீக்கி நிக்க நினைக்காதீங்க. இந்த திருடன் உங்க ஃப்ரெண்டுன்ற உருவத்துல வரலாம், உங்க மாமான்ற உருவத்துல வரலாம், உங்களுடைய சித்தப்பான்ற உருவத்துல வரலாம், ஒரு பெண் கேட்க வரவன்ற உருவத்துல வரலாம், எப்படி வேணாலும் அவன் வரலாம். எச்சரிக்கையாக நீங்கள் காவல் செய்யாவிட்டால் நிச்சயம் நிச்சயமாக அவன் உங்க வீட்டுக்குள்ள நுழைந்து உங்க மனைவி மக்களை திருடிட்டு போயிடலாம், உங்க சொத்துக்களை சூறையாடிட்டு போயிடலாம், உங்களுக்கு உள்ள எல்லாத்தையுமே அவன் திருடிட்டு போகலாம். எனக்கு அன்பாகவே உங்கள் குடும்பத்தை எல்லா வித எச்சரிக்கையோடும் நீங்கள் காவல் செய்யுங்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வந்தேன். ஒரு சகோதரன் இரண்டு பிள்ளைகளையும் மனைவியை விட்டுவிட்டு சவுதிக்கு சம்பாதித்து சென்றார். சவுதி அரேபியா துபாய்க்கு போனார். போகும்பொழுது பக்கத்து ஊர்ல இருந்து தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு, அப்ப அப்பப்ப வந்து என் மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்துக்கோ, ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் போனார். போனார். இந்த நண்பனும் அவ்வப்பொழுது வர ஆரம்பித்தான். இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம் செய்ய ஆரம்பித்தான். துபாய்க்கு போன அந்த வீட்டு தலைவன் ரெண்டு மூன்று வருடங்கள் சம்பாதித்த பிறகு நம்ம திரும்பி போகலாம் என்று சொல்லி அவன் அங்கேயே காலம் தாழ்த்த ஆரம்பித்தான். என்ன நடந்தது? அவ்வப்பொழுது வீட்டுக்கு உதவி செய்ய வந்த இந்த நண்பன் நண்பனுடைய மனைவியையே தன்னுடைய மனைவியாக்கிக் கொண்டு அந்த வீட்டையும் காலி செய்துவிட்டு மனைவியின் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு வேறொரு ஊருக்கு போய் அவன் குடியேறிவிட்டான். பார்த்தீர்களா, திருடன் எந்த உருவத்தில் வருகிறான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனைவி பிள்ளைகளை கூட அவன் திருடிட்டு போவான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்பட்டதை நாம் அறிகின்றோம். உங்க குடும்பத்தையும் உங்களுடைய மனைவி மக்களையும் ஆண்டவர் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிற சொத்தையும் நீங்கள் விழிப்போடு காவல் செய்யவில்லை என்றால் நீங்கள் சூறையாடப்பட்டு விடுவீர்கள். சாத்தான் அதை நிச்சய நிச்சயமாக தேடிக்கொண்டு போய்விடுவான். என்ன செய்யணும் கேளுங்க. ஒன்று தேவரு ஐந்து எட்டு. ஒன்று தேவரு ஐந்து எட்டு. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாக்கு அழகை யாரை விழுங்கலாம் என்று கத்திக்கும் சிங்கம் போல தேடி திரிகின்றது. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாக்கிய அழகை கற்பிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, சாத்தான் இன்று மிக 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 தெளிவோடும் மிக 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 விழிப்போடும் கட்டமைக்கப்பட்டுள்ளான். அவனுக்கு ஓய்வு கிடையாது, அவன் தூங்குறதே கிடையாது. திருவடிப்பாடு பனிரெண்டு பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு எஞ்சி உள்ளது இன்னும் சிறிது காலமே என்று அறிந்த சாத்தான் கடன் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளான். பாத்தீங்களா, எது எஞ்சுள்ளது? ஆண்டவருடைய வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு இன்னும் கொஞ்ச நாள், சிறிது காலம் தான் எஞ்சி உள்ளது என்று சொல்லி யாருக்கு நல்லா தெரியும்? சாத்தான். சாத்தானுக்கு நல்லா தெரியும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம இந்த உலகமே சதன் பிரித்து ஆண்டவருடைய வருகை பற்றியே சிந்தனை இல்லாம வாழலாம். ஆனா சாத்தானுக்கு நல்லா தெரியும். தேவ பிள்ளைகளை திருடி கொள்வதற்கு, அன்பயப்படுத்துறதுக்கு, ஆண்டருடைய வருகையின் பொழுது அவர் சமூகத்தில் நிற்கிறதுக்கு, யாரையுமே இல்லாதபடி செய்யறதுக்கு அவன் கங்கணம் கட்டி சுத்தி தெரிகிறான். கட்டிக்கும் சிங்கத்தை போல அவன் அலைகின்றான். ஆனால் நாம் கடமையை கவர்கின்றோம். ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தி அதை பாதுகாத்து காவல் செய்ய மறுத்த நம்முடைய ஆதி பெற்றோர்கள் எப்படி ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள், தெய்வ பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை இழந்தார்கள், இறையரசை இழந்தார்களோ அப்படியே நாமும் இழந்து போகிறோம். கடமையை தவறுவோம் என்றால் நிச்சயம் நிச்சயம் அபிஷேகத்தை இழந்து போவோம்.
ஆசீர்வாதத்தை இழந்து போவோம், ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகின்ற மீட்பை இழந்து போவோம். கடமையை தவறவே தவறாதீங்க. எந்த கடமையில் ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்திருக்கிறாரோ அந்த கடமையில் நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருங்கள். தாவீது ராஜா அபிஷேகத்தினாலே நிரம்பணும் ஒரு ஆண்டவுடைய பிரியமான ஒரு அண்ணன். அவர் என்ன செய்தார்னு பாருங்க, எழுதாமே புத்தகம் 11 அதிகாரத்திலே, இளவேனி காலத்திலே அரசர்கள் போருக்கு போகும் நாளில் தாவீது தன்னுடைய படைவீரர்களின் படைத்தலைவர்களின் போருக்கு அனுப்பிவிட்டு அவர் நகரிலேயே தங்கிவிட்டார் என்று வேதவசனம் சொல்கின்றது. தன்னுடைய கடமையில் தவறிய தாவீது என்ன செய்தார் என்று பாருங்கள், சோம்பலிலும் உண்டி திரிச்சலும் நேரத்தை கழித்துவிட்டு மாலை நேரத்திலே எழுந்து மேல் மாடியிலே உலாவ ஆரம்பிக்கின்றார். சாத்தான் ரட்சிக்கும் சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்று சொன்னேன் அல்லவா, அப்படி இந்த அபிஷேகத்தில் இருந்த மகனை எப்படியாவது பயப்படுத்த சாத்தான் சுற்றி திரிந்தான். எப்படி அவரை பயப்படுத்தினான், எதிரிலே குறித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்க்கின்றான். அவள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார் என்று சொல்லி யாரென்று விசாரித்து அவளை கொண்டு வர சொல்லி அவளோடு கூட விபச்சாரம் செய்கிறான். பெத்தலேயை கூட விபச்சாரம் செய்ததோடு நிறுத்தாமல் அவள் உரியாவின் மனைவி, தாவீதினுடைய உண்மையான ஒரு படைத்தலைவனுடைய மனைவி என்று அறிந்த அவர் அந்த விபச்சார பாவத்தை மூடி மறைக்க அவனை போர்முனையை நிறுத்தி வாழ்க்கையாக்கி கொல்லவும் செய்கின்றார். சாத்தான் எப்படி இந்த அபிஷேகத்திலிருந்து அந்த தாவீதை வேட்டையாடி விட்டது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஏன் அவன் கடமையை தவறுகின்றான், அவன் கடமையை செய்ய மறுத்து தான் காவல் புரிய வேண்டிய தன்னுடைய நாட்டை அவன் பிறருக்கு ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய ஐம்புலங்களை அவன் கட்டி காக்காமல் அதை சாத்தான் சூறையாடப்படுகின்றான். இப்படி அவன் பெரிய பாவத்துக்குள்ளாகிறான். பாவத்துக்கு மேல் பாவத்தை கட்டி கொண்டான், விபச்சாரத்துக்கு மேல் கொலை. வாழ், உன் வீட்டை விட்டு என்றுமே அகலாது என்று சொல்லி தெய்வ நீதியையும் அவர் பெற்றுக் கொள்கின்றார். சாவும் தாவீதின் குடும்பத்தை கடந்து வருகின்றது. 2 சாமுவேல் புத்தகம் 12 அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து வாசிங்கள். 2 சாமுவேல் 12:10 நாத்தான் நிறைவாளர்கள் மூலமாக அவருக்கு தண்டனை தீர்ப்பு கடந்து வருகின்றது. வாழ், உன் வீட்டை விட்டு விலகாது என்று சொல்லி 11 அதிகாரம் 14 எடுத்துட்டே போங்க. அப்துலம் அம்னோனை கொண்டு போடுகின்றான். இன்னும் சிறிது நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அப்துலம் கொல்லப்படுகிறான் தந்தைக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செய்து. பிறகு இன்னும் புரட்டி கொண்டே வந்திருக்கிறார் சாலமோ அதோரியாவை கொண்டு போடுகின்றான். அந்த குடும்பத்திலே வாழ் விலகவே இல்லை. கொலைக்கு மேல் கொலை, ரத்தப்பழிக்கு மேல் ரத்தப்பழி. என தன்வாதர்களே, விழிப்போடு நீங்கள் உங்கள் வீட்டை உங்களுடைய கடமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய உடலை உங்களுடைய ஆய்வுலர்களை கட்டி காக்காவிட்டால் இப்படிதான் சாத்தான் உங்களை சாபத்துக்கும் தெய்வ தண்டனைக்கும் உள்ளாக்குவான். சாபத்துக்கும் தெய்வ தண்டனைக்கும் பயந்து அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரை எதிர்கொள்ள தகுதி உள்ள பிள்ளைகளாக நாம் மாறும்படியாக விழித்திருந்து நம்மையே நாம் காவல் செய்வோம். அப்பொழுதுதான் நாம் விளையாட்டுக்குள் புக தகுதி உள்ளவர்களாக கருதப்படுவோம். ஆண்டவர் நம்மை எடுத்துக் கொள்வார்.